அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம் அண்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் முள்ளங்கி இளசா நாரெல்லாம் இல்லாம பார்த்து வாங்கிக்கோங்க. இதுல மேல இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம், அதையும் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முள்ளங்கிய நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நமக்கு வதங்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயத்தையும் ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். கடாய் லேசாக காஞ்ச உடனே இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். தொளி உளுந்து வீட்டில் இருந்தால் அது கூட இது சட்னிக்கு பயன்படுத்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். உங்களுக்கு மல்லி விதையோட வாசனை பிடிக்காது அப்படின்னா இது சேர்க்காம கூட இந்த சட்னி செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து விடுங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 5 மிளகாய், நல்ல ஒரு காரமான மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதில் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே கடாயிலேயே நம்ம முள்ளங்கியை வதக்கிக்கலாம். முள்ளங்கி வதக்கிறதுக்காக இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் முள்ளங்கி ரெண்டையுமே இப்போ அந்த கடாயில் சேர்த்துட்டு, கூடவே 5 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அளவாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட சட்னிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க. அதுலேயே முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துடும். இப்போது கரண்டியை வச்சுட்டு ஒரு முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆயிடுச்சுன்னா முள்ளங்கி வெந்துருச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், அப்புறம் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன 2 துண்டி அளவு புளி சேர்க்குறேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டு 1 கொத்து அளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இன்னொரு 30 செகண்ட் வதக்கி விடுங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி சேருங்க. முதலையே சேர்த்திங்கன்னா முள்ளங்கி வதங்காது, நல்லா வெந்து வராது. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இதை நல்லா இப்போ அந்த கடாயோட சூட்லேயே கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முதல்ல வறுத்த பருப்புகள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இது கூடவே இப்போ வதக்கின முள்ளங்கியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான சட்னியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்காது. உப்பு கொஞ்சம் பத்தல, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ இதை சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முள்ளங்கி வாசனை பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை சாப்பிடுவாங்க. வாசனை இல்லாமல் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி.